ஓம் ஸ்ரீ ஸ்ரீ அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் ஐயா என்னுடைய வாழ்வில் குடும்ப நிம்மதி என்பது கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஒரு மாலை ஆறு மணி ஆகிவிட்டாலே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையினுடைய சப்தங்களே அதிகமாக கேட்கிறது எந்த பூஜை எந்த புனஸ்காரங்கள் நான் செய்தாலும் என்னுடைய வீட்டில் ஒரு நிம்மதியான தன்மை இல்லை என்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க இப்போ ஒரு அடிப்படையான தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து குடும்ப ஒற்றுமைக்கு சூரியனும் சந்திரனும் என்ற இரண்டு கிரகங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சூரியனும் சந்திரனும் மிக வலுவாக இருந்தால் அவ்வீட்டில் குடும்ப பிரச்சனை என்பது குறையும் என்பதுதான் அடிப்படையான உண்மை நான் குடும்ப பிரச்சனை வருது ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் இந்த பதிவிலும் ஒரு முறை நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேன் அதாவது இந்த இடத்துல நாம நல்ல புரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமைக்கும் வீட்டு சுவருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது இந்த கிருக்கல்கள் இருக்கவே பாதகத்தன்மை என்பதை நாம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும் அதற்கு அடுத்தபடியா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதிலிருந்து நாங்கள் எப்படி வெளிவர முடியும் ஒரு சில வீட்டில் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு கணவர் ஒத்துப்பாங்க ஒரு சில வீட்டுக்கு கணவர் சரியா இருந்தாலும் மனைவி அதற்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க இல்லது இருவருமே சேர்ந்து சமமாக இருந்தாலுமே வீட்டில் வாரிசுகள் ஒத்துழைக்காது இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த கிரக சேர்க்கையை சூரியன் கேது கிரக சேர்க்கை என்றும் சந்திரன் கேது கிரக சேர்க்கை என்றும் சொல்வார்கள் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியனோடு கேது தொடர்பாக இருந்தாலோ சந்திரனோடு கேது தொடர்பாகி இருந்தாலோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சதா ஒரு மனஸ்தாப அதாவது மன சஞ்சலங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரக கிரக அமைப்பு அங்கு ஏற்படுகிறது சரி இப்படிப்பட்ட அமைப்புக்கு எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு குடும்ப பிரச்சனைக்கு வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வீட்டுடைய தலைவாயல் இந்த தலைவாயிலுக்கு நேராகவே துளசி மாட பிரதிஷ்டை அமைந்திருந்தால் நிறைய பேர் துளசி மாட வழிபாடு செய்கிறாங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அம்பாள் வந்து வீட்டை பார்க்கணுன்ற ஒரு சூழல்களில் வீட்டு வாசலுக்கு நேராக துளசி மாடத்தை பிரதிஷ்டை செஞ்சுட்றாங்க அதனால் வீட்டினுடைய தலைவாயிலுக்கு நேராக துளசி மாடம் பிரதிஷ்டை செய்வதை தவிர்த்து கொள்ளவும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வீட்டிற்கு தலைவாசலுக்கு நேராக எவ்விதத்திலும் தூண்களோ மரமோ இருக்கக்கூடாது நான் எதிரான நான் சைடுல சொல்லல வீட்டுடைய தலைவாசல் வந்து ஒரு மூணு அடி நாலு அடி வந்து ஓப்பன்ல இருக்கும் அந்த தலைவாசலுடைய அடிக்கு நேரா நம்ம கால்குலேட் பண்ணும் நம்ம வீட்டுடைய மனையில என்ன பண்ணக்கூடாது வீட்டுடைய தலைவாசலுக்கு நேராக எவ்விதத்திலும் தடை இருக்கக்கூடிய தூண்களோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மரமோ இருப்பது கூடாது இதற்கு

கட்ட விஷயம் இப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை அது வந்து அறிவுறுத்துகிறது இப்போ நாம் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த சூரியன் கேது காரகத்தையும் சந்திரன் கேது காரகத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ சூரியன் கேது காரகம் அப்படின்னா என்னன்னா கேது என்றால் கயிறு அதற்கப்புறம் சூரியன் என்றால் விளக்கு இப்போது நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு விளக்கு அப்படின்ற பெயரில் சரவிளக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தொங்கு விளக்கினுடைய வழிபாட்டை எந்த எந்த வீட்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறார்களோ அந்த வீடு நல்ல சுபகுபோகங்களை பெருது அனுபவத்தில் அப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த இடத்துல வீட்டினுடைய பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டினுடைய தலைவாசலுக்கு இருபுறமோ நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தொங்கு விளக்கு அமைத்து அதுல ஐந்து முக தீபங்களை இருபுறமும் ஏற்றி வழிபடும் பொழுது அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் குறையும் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமாவாசை காலங்களில் இந்த தொங்கு விளக்கு பரிகாரத்தை நாம சரியா செய்யறோம் ரொம்ப சிறப்பா பண்றோம் ஏன்னா தினமும் எங்களால் வந்து ஐந்து முகம் ஏற்ற முடியாது நாங்கள் ஒரு ஒரு முகம் ஏற்றலாமா அப்படின்ற கேள்வியும் கேட்குறீங்க ஆனால் ஐந்து முகம் கம்பல்சரியாக ஏற்ற வேண்டிய காலம் இது வந்து அமாவாசை காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று இந்த இந்த தொங்கு விளக்கில் எண்ணெய் எண்ணெய் போடணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் போடணும் இதில் வந்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஆட் பண்ணக்கூடாது இதில் சுத்தமான விளக்கெண்ணெய் தான் நம்ம போடணும் இந்த விளக்கெண்ணெய் போட்டு நம்ம இரண்டு பக்கமும் நாம் பூஜை அறையிலேயோ அல்லது தலைவாசிலேயோ தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டுக்கு முன்னாடி அதுபோல இன்னொன்னு வீட்டுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து துணி காயக்கூடிய அந்த கொடியும் கட்டி வீட்டு வாசல் முன்பு ஈர துணி காய போடுவதோ அது போல வீட்டுடைய தலைவாசல்ல துணி போடக்கூடிய பழக்கமோ இது எல்லாம் தயவு செய்து இருக்க வேண்டாம் இது எல்லாமே சண்டைகளை வெளிப்படுத்தக்கூடிய கேதுவினுடைய காரணிகள் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய கேதுவினுடைய காரணம் அதனால தயவு செய்து இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க அதனால வீட்டுக்கு முன்பு சுத்தமாகி வீட்டுக்கு தலைவாசலுக்கு முன்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலே இந்த மிகுந்த நல்ல கொடுக்கும் நிறைய மணி ஏற விட்டுருக்காங்க வெற்றிலை கொடி ஏறவிட்டிருக்கிறாங்க இன்னும் பல வகையான கொடிகள் வந்து வீட்டு தலைவாசலுக்கு முன்பு வைத்திருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கேது என்பவன் எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் எட்டாம் இடம் என்பது வீட்டினுடைய பின்வாசல் என்று சொல்லப்படுகிறது செய்கிறது ஸோ கொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடி செடிகள் கொடி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே கொடி சார்ந்த மரங்கள் மூலிகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்புறம் தான் இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது இப்படி வைக்கக்கூடிய வீட்டில் பெரும்பாலான சண்டைகள் அதிகம் ஏற்படுகிறது அதனால் முடிந்தவரை இந்த கொடி ரூபமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வீட்டிற்கு முன்பு வைப்பதை தவிர்த்துடுறது நல்லது ஸோ இது அம்மாவாசையில் இந்த விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க அதற்கு அடுத்தபடியாக பௌர்ணமி நிறைய பேருடைய வீட்டில் அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியே சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் சோ இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களுடைய வீட்டில என்ன பண்ணிக்கலாம்னா பௌர்ணமி தினத்துல மாலை கரெக்டா ஆறுல இருந்து ஏழு குள்ள பௌர்ணமில மாலை கரெக்டா ஆறுல இருந்து ஏழுக்குள்ள அதாவது வெண்பொங்கல் அல்லது வந்து தயிர் சாதம் இதை வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு நேரா நீங்க வந்து வீட்டோடைய மொட்டை மாடிக்கு போயிடுங்க வீட்டோடைய மொட்டை மாடிக்கு போயிட்டு உங்களுடைய சந்திர பகவானுடைய மந்திரங்கள் அதாவது பத்மத் பஜாய் வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்து சொன்னாலும் சரி அப்படி இல்லனா ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படி இல்லவே இல்லையா உங்களுக்கு ஏதாவது அம்பாளுடைய அஷ்டோத்திரம் தெரிகிறதா தமிழ்ல அம்பாளுடைய அஷ்டோத்திரம் தெரிகிறதா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெண்பொங்கலையும் அல்லது தயிர் சாதத்தையும் எடுத்துட்டு மாடிக்கு போயிட்டு ஒரு சாதாரண மண் அகல்ல அதே விளக்கெண்ணெய் அதே விளக்கெண்ணெய் வந்து நாம வந்து ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து இந்த நூத்தி எட்டு மந்திரங்கள் வந்து அம்பாளுடையதா இருக்கலாம் அல்லது சந்திர பகவானுடையதா இருக்கலாம் நீங்க சொல்லிக்கிட்டே 見えるこの。 இதை சொல்லிட்டு பரிபூரணமாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்திர பகவானே தீர்த்தருள்வாய் அப்படின்னு நீங்கள் வேண்டும் பொழுது அந்த இடத்துல சந்திரனுடைய பரிபூரண அருள் இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் பேசக்கூடிய வார்த்தைகளும் அந்த வீட்டில் தெளிவாக அமைகிறது ஆக அம்மாவாசை என்றால் இந்த சரவிளக்கு தொடர்பான ஐமுக விளக்கையும் அதே சமயத்தில் பௌர்ணமி என்றால் ஒருமுக விளக்கான மண் விளக்கில் மாடி மொட்டமாடிக்கு சென்று இந்த தயிர் சாதத்தை நிவேதியம் செய்து சந்திர பகவானுடைய வழிபாடு செய்வதும் உங்களுடைய குடும்ப குறைக்கும் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு இருந்தாலும் தொடர்ந்து மூன்று முறை அதனுடைய வீரியத்தை நாம் உணர முடியும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நாம மூன்று முறைக்கு மேற்பட்டு செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் அங்கு நமக்கு வசியமாகிறது சோ சூரியன்னா வீட்டுடைய அப்பா சந்திரன்னா வீட்டுடைய அம்மா இந்த இருவருமே நலமாக இருந்தால்தான் மற்ற கோள்கள் நமக்கு என்ன ஆகும் நலமா இருக்கும் விடியலே இல்லை என்றால் உலகம் இல்லை இல்லையா அது போலதான் வீட்டுல தாய் தந்தை சரியில்லை என்றால் வீட்டுல உள்ள அத்தனை பேரையும் பார்த்து நமக்கு பிரயோஜனம் இல்லை ஸோ ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு நிலையில நம்ம நல்ல பலனை அடையணும்னா இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் இந்த இரண்டு விஷயங்களும் நீங்க அடிப்படையாக செய்யுங்கள் உங்க வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நான் சொன்ன காரணிகளை வீட்ல தயவு செய்து வைக்காதீங்க என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்